இலங்கை அருகே வளிமண்டல மேலடுக்கில் உருவாகியுள்ள காற்றழுத்தத்தின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை அருகே வளிமண்டல மேலடுக்கில் உருவான காற்றழுத்தம் காரணமாக புதனன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதே நிலை நீடிப்பதால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே காற்றின் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்து பரவலாக மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் 9 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி 8 சென்டிமீட்டரும், ராமநாதபுரம் கமுதியில் 7 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் 6 சென்டிமீட்டரும், கடலூர் பரமக்குடி நத்தம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.